சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கரும்பு லாரியை வழிமறித்து கரும்பு துண்டுகளை பறித்து ரிசித்த காட்டு யானை. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் நடமாடுகின்றன. இந்த வனப்பகுதி வழியாக தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் பகல் நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடுவது வழக்கம். ஆசனூர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் செம்மன் திட்டு என்ற இடத்தில் சாலையில் நடமாடியது. அப்போது கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் இருந்து கரும்பு பாரம் ஏற்றிய லாரி சத்தியமங்கலம் செல்வதற்காக சாலையில் வருவதைக் கண்ட காட்டு யானை லாரியை வழிமறித்து கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் பறித்து ருசித்தது. சுமார் அரை மணி நேரம் காட்டு யானை லாரியை வழிமறித்து நின்றதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வயிறு முட்ட கரும்பு தின்ற காட்டு யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. மண்ணையில் போனாலும் அவங்க லோடு கண்டன் முண்டு நடிச்சிருந்தாங்க மக்களாக போய் பாருங்க எப்படி முடிக்கு முறிக்குது ரொம்ப ஒட்டிக்குது பாரு சார். ஒரு மணி நேரம் சாப்பிட்டு பார்க்க முடியல. இருக்கிற வண்டி எல்லாம் போயினே தான் இருக்கா, ஆனா நம்ம வண்டி வந்து அவசியப்படாது. பொறுமையா.